தமிழ்நாட்டிற்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மேலும் சில முக்கியமான கோரிக்கைகளை தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் நான் முன்வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் கடலோர மீனவ சமுதாய மக்களின் முக்கிய பிரச்சினைக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் கச்சத்தீவினை மீட்டெடுத்து தமிழக மக்களுடைய மீனவ மக்களுடைய பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் அவர்களின் உரிமையை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை எடுக்க இது தகுந்த தருணம் என்பதை மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். 15/5/2022 அன்று வரை தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீடு நிலுவைத் தொகையானது 14,600 கோடி ரூபாய். இத்தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பல்வேறு மாநிலங்களில் வருவாயானது முழுமையாக சீரடையாமல் இருக்கக்கூடிய இந்த நிலையில ஜிஎஸ்டி இழப்பீடு காலத்தை June 2022 பின்னரும் குறைந்தது அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நீடித்து தர வேண்டும் என்று நான் இந்த நிகழ்ச்சிகளை வற்புறுத்தி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். பழமைக்கும் பழமையாய் புதுமைக்கும் புதுமையாய் உலக செம்மொழிகளில் இன்றளவும் சீரழமை தரத்தோடு உயிர்ப்போடு விளங்கக்கூடிய தமிழை இந்திக்கு இணையான அலுவல் மொழியாகவும் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாகவும் அறிவிக்க வேண்டும். இறுதியாக மருத்துவமான சேர்க்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நீட் முறையை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. இதுகுறித்து சட்டம் நிறைவேற்றி மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் ஒப்புதலோடு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அனுமதியை விரைந்து வழங்கிட மாண்புமிகு பிரதமர் அவர்களை இந்த தருணத்தில் தமிழ்நாடு மக்கள் அனைவரின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இக்கோரிக்கைகளில் இருக்கக்கூடிய நியாயத்தை நம்முடைய பிரதமர் அவர்கள் உணர்வார்கள் என்று நான் உளமாற நம்புகிறேன். Honorable Prime Minister, I have just listed out some of the important demands of Tamil Nadu, like Kachathivu, NEET bill, GST dues, Tamil as official language in union government offices, and